விஷயத்தில் என்னென்னா நம்ம கண்ட விஷயத்தையும் சிந்திக்கிறோம் தேவையற்றவைகள் எதெதையோ இதுதான் அப்படின்னு இல்லாது நமக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களை சிந்தித்தோமா அப்படின்னும்போது சிந்திக்க மறந்தோம் சிந்திக்க மறந்த காரணத்தால் நமது செயலானது தேவையற்றவைகளை நாடி நம்மையும் நோய்வாய்படுத்தி மற்றவர்களையும் படு பாதாளத்தில் வீழ்த்துகிறது அதை தீர்ப்பதற்காக தான் ஞானிகர் ஞானியர் குலம் வந்து காலங்காலமாக தோன்றி கொண்டே இருந்து நம்மை வழிநடத்த முயற்சி செய்து நமக்கு பல நன்மைகளை சொல்லின்னு இருக்கு அவங்கள கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சில நேரங்களில் கொச்சப்படுத்திடுறோம் வன்ட்டார்ப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தர் காவி கட்டினோம் போனால் சாமியாராம் அப்படின்னு ஒரு நக்கல் யாராவது ஒருத்தர் மூர்த்தி மருத்துவத்தை பேசுனா மருத்துவம் இயற்கை மருத்துவம் ஒன்று பேசினோம்னா சித்த வைத்தியப்பா கவனிச்சிக்கா அப்படின்றது எதுக்காகனே தெரியாது ஆனால் கிண்டல் பண்ணணும் இது வரவேற்க வேண்டிய விஷயந்தான் எல்லை மீறாத வரையிலும் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் இப்படி இந்த கமெண்ட்ஸ் வந்து வரவேற்கத்தக்க நிலையில் இருக்கும்போது அதை ரசிக்கிற மனப்பான்மையில் எதிராளி இருக்கானான்றதும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது அதன் காரணமாக நமக்கு பல விஷயங்கள் முன்னோர்களால் உணர்த்தப்பட்டிருக்கு இதிகாசங்கள் புராணங்கள் ராமாயணங்கள் தத்துவங்கள் இப்படி பல பல விஷயங்கள் நமக்கு உணர்ந்தனாலும் யாராவது அவங்க சொந்த கதையை ஆரம்பித்தான்னு வச்சுக்கோ எதாவது நடந்த முறை விஷயத்தை பேச இங்கே உட்காந்து ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு தொடர்ந்து பேசுனா ஏடா ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டார் ராமாயணம்னா என்னன்னு தெரியாது ஆனால் ராமாயணத்தை ஆரம்பிச்சார்ப்பா அப்படின்னு ஒரு கமாண்ட் இதிகாசம் அப்படின்னு சொன்னால் என்ன உலக இயக்கத்தின் அல்லது ஜீவன்களின் துவக்க வரலாறை உரைப்பது இதிகாசம் இதை இப்போது ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு இதில் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு உறுப்பு வளர்ச்சி என்பது எத்தனை ஆண்டு கால நிலையில் பூரணமடைந்து முழுமை பெற்று திகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு திருப்பியும் அதை சொல்கிறோம் ஒரு இருதய பகுதி முழுமையாக வடிவெடுத்து தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த முழுமை வளர்ச்சி பூரணத்துவம் அடை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா முழு வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்றமே அந்த முழு வளர்ச்சி அடைவதற்கான கால எல்லை என்பது பனிரெண்டு கோடியே தொண்ணூற்றி ஆறு வருடங்களை அடிப்படையாக கொண்டு இந்த இருதயம் உருவாயிருக்கு ஹார்ட் அதே போல் நம்முடைய சிறு ஆனது முழு வளர்ச்சி அடைஞ்சு தன்னுடைய இருநிலை இயக்கத்தை பலப்படுத்துறதுக்காக உருவான கால எல்லை என்பது நானூற்றி முப்பது கோடி ஆண்டுகள் வயிறு பகுதி அப்படின்னு எடுத்தோம்னா அது ஆறு கோடியே பன்னிரெண்டு லட்சம் ஆண்டுகள் இப்போ உட்காந்துருக்கோம் இந்த உட்காந்ததை தாங்கிறது எதுன்னா இடுப்புன்னு சொல்லிடுவோம் அப்போ இடுப்பில் முதுகில் வலி வந்தால் இப்படியே சரீரும் முதுகு நிற்க முடியல எனக்கு மலச்சலம் வெளியேறலை கால்கை நடுங்குது நடுங்கினது காலாக அல்லது நமது உடலாக கால் நடுங்கும்போது நிற்க முடியலையே ஏன் அப்படின்னும் பொழுது அண்ட சதுரண்ட இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலத்வார பகுதி நரம்பு மண்டலத்துடைய முழு கட்டுப்பாட்டை தன்பால் சா ஈர்த்து இயங்குவது அப்படின்ற அந்த அண்ட சதுரண்ட ஆகிய மூலதாரம் அல்லது மலத்வார பகுதின்றது உருவாகிறதுக்கான கால எல்லை உடம்பு பூர தான் நரம்பு மேலே கீழே இருக்கு ஆறு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் வருஷம் பிறப்பு இறப்பு இப்படிலாம் சொல்லிக்கிறோம் அந்த பிறப்பு அப்படின்ற ஒரு பகுதி உருவாகிற உருவானதற்கு விந்து பை அல்லது கர்ப்பப்பை அடிப்படை காரணம் இது உருவான கால எல்லை என்பது இரண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்ச வருஷங்கள் ஒன்றை பார்த்த மாத்திரத்தில் ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா ரிசீவிங் நம்முடைய மூச்சிக்காத்தை உள்ளிழுத்து பெருமூளை ஈர்த்து உடம்புக்கு பூரா சப்ளை கொடுக்குது அந்த பெருமூளை என்பது உருவான கால எல்லை மூணு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் வருஷங்கள் லங்ஸ்ன்னு சொல்கிறோமே சுவாசப்பை அப்படின்றது உருவான கால எல்லை அப்படின்னும்போது இரண்டு கோடியே ஐம்பத்தி நாலு வருஷ லட்சம் வருஷங்கள் இப்படி ஒன்று ஒன்றும் உறுப்புகள் முழு வளர்ச்சி முழு பரிணாமம் அடையிறதுக்கான கால எல்லை தான் முப்பத்தொம்போது கோடி எட்டு லட்சம் வருஷம் இதில் பித்தப்பையும் ஆராய்ச்சிக்கு வித்திடக்கூடிய சித்தப்பையும் கால எல்லையை கடந்தது விஷமும் விஷமத்தன்மையும் உடையது இப்படி அற்புதமாக உருவான விஷயத்தை எடுத்து சொன்னால் அதற்கு இதிகாசம் என்று பெயர் இந்த கால எல்லையை இன்று உரைப்பவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை நாம் உரைக்கிறோம் அந்த இதிகாசம் அப்படின்ற இடத்துல புராணங்கள் இதெல்லாம் உருவாகி எப்படியெல்லாம் செயல்படப்படுகிறது அப்படின்றத எடுத்து சொன்ன காலங்கள் புராணங்கள் இவை ஒன்று திரண்டு செயல்பட்ட விதத்தை உரைப்பது ராமாயணம் அதனுடைய உள்நிலை போராட்டங்களை விவரிப்பது மகாபாரதம் இதில் உதிர்ந்த தத்துவங்கள் அதாவது ஆழ்ந்த கருத்துக்கள் அப்படின்ற இடத்துல தத்துவங்கள் தொண்ணூத்தாறு நிலைகளில் செயல்படுகின்றன அப்படின்றது தான் இங்கே இருக்கிற விஷயம் அது என்ன தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு பார்த்தா தேகாம்சம் என்பது முப்பத்திரெண்டு பிரிவுகளை கொண்டது அதுக்கு அவயம்னு பேர் இந்த நகம் இதை தாங்கி நிற்கிற விரல் மடங்குற முட்டி இந்த புறங்கை இது உட்புற உட்புற கை இந்த முஷ்டி இந்த மூட்டுப்பகுதி தோல் பகுதி கண்கள் மூக்கு துவாரம் காது கண் நெற்றி வாய் அந்த வாயை தாங்கி நிற்கிற பல்லு அது உள்ளே இருக்க நாக்குன்னு பிரிஞ்சிட்டே இருக்கக்கூடிய அவையங்களுக்கு முப்பத்ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு அவயங்களும் வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று நிலை இயக்கத்தில் செயல்படும் இந்த வாத பித்த கபம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நீர்மோ வெப்பம் காற்று இது மூன்றுடைய இயக்கம் இது இல்லைன்னா இந்த தேகம் கிடையாது நமக்கு நினைவும் கிடையாது இதெல்லாம் முப்பத்தி ரெண்டு நிலைகளில் மூணு பிரிவாக செயல்பட அதனுடைய தனித்தன்மைகள் வெளிப்பட்டு செய் மற்றவர்க்கு உரைக்குமானால் அது தத்துவம் அதனால் தொண்ணூத்தாறு நிலைகளில் தத்துவம் செயல்படும் இப்படி இந்த உலக இயக்க உலக இயக்கம் இருக்க இவைகளை கட்டியாளும் நினைவு என்பது இரண்டு அற்றது அதற்கு அத் துவைதம் அப்படின்னு பேர் அத் அப்படின்னா அற்றது துவைதம்னா இரண்டு இந்த இரண்டும் அற்றது எது அப்படின்னும்போது நிர்மலம் அப்படின்ற இடத்துல உலகத்துடைய இயக்கமும் பூரணத்துவம் முடிவுக்கு வருது சரி நமக்கு மகாபாரதத்தை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு திரௌபதி அப்படின்ற ஒரு தெய்வத்தை தான் முன்னிறுத்தி செயல்படுறோம் திரௌபதியம்மன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை ஆக்சுவலாக த்ரௌ பதே அப்படி தான் சொல்லணும் த்ரௌ பதே அப்படின்னு சொல்லணும் பதே அப்படின்றது தான் சரியான வார்த்தை ஒரு பதி என்பது ஒருமையையும் பதே என்பது பண்மையையும் குறிக்கக்கூடியது பதி ப பதி அப்படின்பது கணவன் பத்னி என்பது மனைவி அந்த இடத்துல போயிடும்போது இந்த பத்தே அப்படின்றது ஐந்து நிலை இயக்கங்களை சேர்ந்து இயங்கிறதுனால பண்மையில் முடியும் பத்தி ஒருமை பத்தே பண்மை அவ்வளோதான் வித்தியாசம் நிறைய பேர் கேட்குறாங்க ரொம்ப டெப்த்தாக இருக்குது பேச்சின்றாங்க ஆன்மீகத்தை டெப்த்தாக தான் புரிஞ்சிக்க முடியும் டெப்த்து டெப்த்தாக தானே இருக்கும் ஒரு கடல் ஆழம்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆழம் தான் சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது இது ஆன்மீக வாழ்வு இதை இப்படி தான் புரிஞ்சிக்கணும் புரியலன்னு சொன்னால் நேரடியாக நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு விளக்கங்களை தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது தவறு தவறு இல்லை ஏன்னா ஒரு குழப்பம் என்பது மனதில் உருவாகுமானால் அதற்கான விடிவு என்பது நமக்கு புலப்படாதையே போயிடும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்தோம்னா ஆன்மீக வாழ்வு என்பது ஆத்திகமாகி ஆத்திகத்துடைய செயல் நாத்திகம் என்ற நிலையில் மறுப்புக்கு உட்பட்டு ஆன்மீகமும் இல்லாத ஆத்திகமும் இல்லாத நாத்திகம் இல்லாத நரகம் என்கிற இடத்தை நாம் அடையும் போது தான் நம்ம அடையக்கூடிய முழு பலனாக இருக்கும் நமக்கு கடவுளும் புரியாது காலனும் புரியாது காலமும் புரியாது நமது பிறப்பும் புரியாது நமது இருப்பும் புரியாது இறப்பும் புரியாது இவ்வளோ டெப்டாக நாங்கள் தெரிஞ்சு தான் ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி யாருக்காவது உருவாகுமானால் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பெருமானாரை பற்றி கொள்ளுங்கள் அவருடைய அகவற்பாராயணத்தை படியுங்கள் அன்னமிடுங்கள் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையப்படாது ஏன்னா ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே புட்டு 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 வச்சுட்டு போயிட்டார் ஒரு வீடு இருக்குது நான் புது வீடு தேடும் பொழுது நான் எந்த வேணால் சூஸ் பண்ணலாம் ஆனால் வீடு எனக்கு இருக்கும்போது நான் வீட்டில் தான் அடைவேன் இல்லையா அதுபோல் பெருமானார் என்பவருடைய வீடு இருக்குது நமக்கு மேட்டுக்குப்பத்தில் அங்கங்கு ஆலயங்கள் இருக்குது அவரை புடிங்க பெருமானார் ராமலிங்க அடிகளார் அப்படி அந்த மாதிரி ஆர்ப்பரிஜோதி ஆண்டவர் அப்படின்ற வார்த்தைகளை பிடிச்சி தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு அவர் வழிகாமிச்சிருவார் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது எந்த இடத்துலையும் இப்படி இருக்க மகாபாரதம் என்கிற மகா காவியம் பற்றி நம்ம பேசி அதற்கான மூலிகைகள் எதை இதெல்லாம் பயன்படுத்தணுன்றதை சொல்ல போகிறோம் தொடர்ந்து மகாபாரதத்துக்கான மரங்கள்னு சொன்னோம் இல்லையா எதுக்காக அந்த மரத்தை பயன்படுத்தணும் மகாபாரதம்னா இன்னும் அப்படின்றத புரியணுன்றதுக்காக கொஞ்சம் சப்ஜெக்ட்டுகளை கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்து அப்படியே கொண்டு வரும் நம்ம எப்படி எப்படிலாம் பண்ணிக்கணுன்றதுக்காக ஒரு மகாபாரதத்தை எடுத்தோம்னா திரௌபதி அப்படின்னு ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு ஐந்து கணவர்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இன்றைக்கெல்லாம் மகாபாரத போரை வச்சு உக்குரமாக சண்டை போட்டுகிட்டு இருக்கிறத காமிச்சி நம்முடைய மதியை மயக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்றதாக உண்மை இதில் வெறுப்படைஞ்சு பல பேர் சேனல் மாத்திரத்தையும் பார்த்துருக்கேன் ஆனால் ஆர்வமாக கவனிக்கிறவங்களையும் பார்க்குறேன் இந்த திரௌபதி அப்படின்னா என்ன அதுக்கே அஞ்சு வீட்டுக்காரர் வைக்கணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு வீட்டுக்காரர் இருக்கிறதுன்றது தான் நம்முடைய சம்பிரதாயம் அதாவது நடைமுறை ஒருவனுக்கு ஒருத்தின்றது தான் வாழ்க்கையுடைய தத்துவம் ஒருவனுக்கு ஐந்து பேர் எந்த வகையில் நியாயம் இதை யாராவது கேட்குறாங்களா கடவுள் என்கிற ஒரு போர்வை நம் கண்ணை மறைக்க கடவுளின் தத்துவங்கள் நம்முடைய நம்முடைய மதியை மாற்றி அமைக்கிறது இதற்கு பல பேருக்கு கோபம் வரலாம் ஆனால் உண்மை இது தான் சொல்கிறதுக்கு நமக்கு தயக்கம் இல்லை ஒரு திரௌபதே அப்படின்னு சொல்லக்கூடிய திரௌபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அவ கேட்குறா எனக்கு நல்ல கணவன் வேண்டும் 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 ஐந்து முறை கேட்டாங்களாம் அதெல்லாம் அஞ்சு வீட்டுக்காரன்னு சொல்லிட்டாங்க இந்த மகாபாரதத்துடைய உட்பொருள் என்னதான் சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐந்து கணவர்கள் அவர்களுக்கு கிடைச்சாங்களாம் அதில் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அப்படின்னு அஞ்சு பேர் திரௌபதிக்கு காவ வீட்டுக்காரர் இது கொச்சைப்படுத்தப்பட்ட ஓர் உண்மை அல்லவா ஒரு பெண்ணுக்கு ஐந்து வீட்டுக்கார் ஒரு வீட்டில் வாழ்கிறான்றது அசிங்கம் இல்லையா நமது சம்பிரதாயங்களை இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறதுன்ற இடத்துலேருந்து அந்த கேள்வியை போடுறோம் ரசிப்பது வேறு உணர்வது வேறு ரசனை என்பது எப்படி ஒன்றா இருக்கலாம் உணர்வு என்பது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற இடத்துல இருந்து தான் நம்ம பேச முடியும் அப்படி பார்க்கும் பொழுது மகாபாரதத்தில் ஒரு நான் சொல்லலை இந்த விஷயத்தை மகாபாரதத்துடைய கதை சொல்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி மரத்துக்கு வரப்போகிறோம் மகாபாரதத்தில் குந்தி அப்படின்னு ஒரு கேரக்டர் அந்த குந்தின்ற கேரக்டர் வந்து பதிமூணு வயசில் ஒரு வரம் பெற்று கர்ணனை பெற்று ஒரு படகுலே ஒரு கூடையிலே வச்சு தண்ணியில் வெட்டுட்டாங்க திரும்பி கண்ணித்தன்மை அடையிறாங்க பாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசனுக்கு மனைவியாக போகிறாங்க அந்த பாண்டு மாதரின்ற ஒரு இன்னொரு துணையும் ஒன்று துணை ஒன்று ஒன்று இணை இரண்டு பேர் சேர்த்துக்கிறாரு அவருக்கு ஒரு பசங்க கூட கிடையாது தன் தான் பெற்ற வரத்தை பயன்படுத்தி எம தர்மராஜனை நினைக்க அவர் மூலமாக கிடைத்த குழந்தை என்பது தர்மன் வாயு பகவானை நினைக்க வாயு பகவான் மூலமாக பிறந்த குழந்தை என்பது பீமசேனன் அது ஏன் சேனன்னு வச்சாங்க பின்னாடி பார்ப்போம் பீமன் மூன்றாவது நிலையில் இந்த இந்திரனுடைய மகனாகிய அர்ஜுனன் மூணு பேரை நினைக்கிறாங்க மூணு பேர் இவங்களுக்கு குழந்தை கொடுக்குறாங்க மூணு குழந்தைகளையும் விட்டுட்டு இவங்க சொல்கிறாங்க ஒரு தாயா பெண் மூன்று குழந்தைகளுக்கு மேல் பெற்றால் அவள் வேசித்தன்மை அடைந்தவள் மகாபாரதம் சொல்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா குழந்தைய பெற்றுக்காத அதோட நிறுத்திட்டு மாதரிக்கு அந்த உபதேசத்தை கொடுக்குறாங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நகுலன் என்ற ஒரு நீர்மத்துக்கும் சகாதேவன்ற ஒரு மண்ணுக்கும் ரெண்டு குழந்தையாக பேத்து அஞ்சு குழந்தைகளை உருவாக்க அண்ணன் தம்பிகளாக இருக்காங்க ஆக பாண்டுக்கு பிறந்த பசங்க ஏதாவது ஒன்று இருக்கான்னு சொன்னால் ஒன்று கூட கிடையாது எல்லாம் ஐந்து பூதத்துக்கு பிறந்தது அப்போ பாண்டு எங்கே இருக்குது இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம் பாண்டு எங்கே இருக்குது இந்த இடத்துல அரச வம்சம் உனக்கு அல்ல அப்படின்னு திருதராஷ்டன்றவன் தன்னுடைய செயல்களை வெளிப்படுத்துகிறான் அவருக்கு எத்தனை குழந்தைன்னா நூற்றி ஒரு குழந்தை இந்த அம்மாவுக்கு குழந்த பிறந்துடுச்சுன்னோடனே அந்த காந்தாரி அப்படின்ற அம்மா வயிற்றில் போட்டு அடித்தாங்களாம் கர்ப்பம் கலைஞ்சி கூட்டு தான் பானைகளில் பிடிச்சி வச்சாங்களாம் அது நூற்றி ஒரு குழந்தை அதுக்கு துரோணாதிபதிகள் அப்படின்னு பேர் துரோணாதிபதிகள் அப்படின்னு பேர் இந்த ஆக இன்றைக்கி நம்ம டெஸ்ட்யூபியூ பேபின்னு சொல்கிறத அந்த காலத்திலேயே இந்த மகாபாரதத்தில் காந்தாரி அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க டியூப் பேபி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைய நம்ம நமது நவீன கண் கண்டுபிடிப்புகள்னு சொல்லி நம்ம பெருமைப்படுற விஷயத்தை காந்தாரி அம்மா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மண்கூடத்தில் பிடிச்சி 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 போட்டு நூற்றி ஒரு பசங்களை எடுத்து கொடுத்துட்டாங்க இவங்க ரெண்டுக்குள்ளே போராட்டம் நடக்குது இது என்ன சொல்ல வருது மகாபாரதம் அப்படின்னு பார்த்தா திரௌபதி அம்மன் என்பவள் ஓர் உக்ரஸ்வரூபி இந்த உக்ரஸ்வரூபம்தான் இந்த ஐந்து கணவர்களுக்கும் உடலாக பெற்ற இந்த தேகம் இந்த தேகத்துக்கு திரௌபதியின் பேர் இந்த தேகத்தில் நினைவு என்பது தர்மம் தர்மத்தை அடிப்படையாக கொண்டது நாம் உள்ளே போய் வருமே காற்று இது இதுக்கு பேர் பீமசேனன்னு பேர் வாயு பகவானுடைய புள்ள அடுத்ததில் பார்த்திங்கன்னா வெப்பம் வெப்பத்துக்கு அதிபதி என்ற இடத்துல அக்னி புத்திரனாகிய அர்ஜுனன் பிறக்கிறான் உடம்புல உஷ்ணம் இல்லாத இருக்க முடியுமா அந்த உஷ்ணத்துடைய அளவுக்கு அர்ஜுனன் அப்படின்னு பேர் உடம்புல நீர் ரத்தத்தோடு சேர்ந்து இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியுமா அந்த நீர் ஓட்டத்துக்கு நகுலன்னு பேர் உடம்பு பூரா மண்ணு தானே மண்ணுடைய அதாவது உணவுகளுடைய சேர்க்க மண்ணாக படிய இந்த மண்ணுக்கு சகா தேவன் அப்படின்னு பேர் இப்படி அஞ்சும் இந்த உடம்பில் பஞ்சபூதங்கள் கணவனாக இருக்க இந்த இந்த பதி என்கிற ஆளுமை திறன் இந்த காற்று இல்லாத வாழ முடியாது நீர் இல்லாத வாழ முடியாது வெப்பம் இல்லாத வாழ முடியாது நினைவில்லாத இருக்க முடியாது மண் இல்லாத உடம்பே கிடையாது இது ஐந்தும் ஆளுமை திறன் கொண்டது அப்படின்ற இடத்துல இது எல்லாம் சேர்ந்த தேகமாகியது த்ரௌ பதையாக இருக்குது த்ரௌ பதே பேர் பத்தி இல்லை பதே அப்படின்னு பேர் இந்த தேகத்திற்கு ஐந்து கணவர்கள் உருவான விதம் இப்படி தான் இந்த ஐந்து கணவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை என்பது இந்த தேகத்துக்கு இருக்கா இல்லையா அதை எப்படி காப்பாற்றுவீங்க காப்பாற்றதுக்காக வழி இருக்கா அதுவாக வந்து அதுவாக போனாதானா போது வாழும் வரையில் சீராக இருக்க வேண்டும் மகாபாரதத்தில் நூற்றி இருபது ஆண்டு காலம் நூற்றி முப்பத்தாறு ஆண்டு காலத்துக்கு மேலே யாரும் இல்லை ஒன்று ஒன்றா விட்டு பொழி விலகிட்டே இருக்குது இதனுடைய சூத்திரதாரி அப்படின்ற இடத்துல கிருஷ்ணன் அப்படின்னு இருக்கான் இதை பற்றி பேசியிருக்கோம் திருப்பியும் பேசுகிறோம் கிருஷ்ணன் அப்படின்னு பேரானால் கிருஷ்ணா அப்படின்னு பேர் கிருஷ் அப்படின்னா வடமொழி சொல்லில் மண்ணு அப்படின்னு அர்த்தம் கிருஷ்ணம் அப்படின்னா பெண் பால் நீர்ம சே நீர்மம் சேர்ந்தது கிருஷ்ணன் என்றால் ஆண் பால் வெப்பம் சேர்ந்தது கிருஷ்ணஹா என்றால் பலவின் பால் வாயுக்கள் சேர்ந்தது இந்த நாளும் சேர்ந்து நான் என இயங்கிறதுனால கிருஷ்ணன் நிறுத்தின முன் வார்த்தை தான் நான் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த நாலு சென் நான் இது கிருஷ் என்கிற மண்ணு கிருஷ்ணம் என்கிற பெண் தண்ணீர் கிருஷ்ணம் என் கிருஷ்ணன் என்கிற வெப்பம் இதை இயக்கக்கூடிய கிருஷ்ணஹா என்கிற காற்று வாயுக்கள் இந்த நாளும் சேர்ந்து ஐந்தாகி நான் என்கிறது கிருஷ்ணன் அப்படின்னா அதனால் அவர் தான் சூத்திரத்தாதி இந்த நான் தான் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்குது நான் புரிந்தால் புரியாத பொழுது தான் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் நான் முன்னிறுத்தியிருக்கோம் கிருஷ்ணனை கிருஷ்ணன் தான் முன்ன நான் தான் நான் தான் நான் தான் சொல்லி வரும் நானே எல்லாத்துக்கும் காரணம் நானே நான் எல்லாமா இருக்குன்னு இதை வருங்காலத்தில் ஒரு இரண்டாயிரம் முன்னால் வருஷ வருஷத்துக்கு முன்னால் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு மகான் நான் அப்படின்ற ஒரு வாசகத்தை முன்னிறுத்துகிறார் நானே சத்தியமும் ஜீவனும் ஒளியுமாயிருக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்கிறார் அவருக்கான சிம்பிள் தான் அந்த க்ளீம் ஹ்ரீம் ஸ்வாஹா அப்படின்னு இ ஏ அப்படின்ற இடத்துல நிற்கிது அது இப்படி இது இருக்க இந்த நான் இந்த திரௌபதிக்கு துணையாக எப்படி இருக்குன்னா அங்கிளாக இருக்குது மாமா அண்ணா அண்ணனாக இருக்குது இந்த நான் வந்து சூத்திரமாக இருந்து இந்த ப மகாபாரதத்தை இயக்கிறது இயக்க இயக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா தேகத்தை காப்பதற்காக நாம் அண்ட வேண்டியவைகள் யார் எது அப்படின்ற இடம் நமக்கு வந்ததுனால் தான் இந்த வாழ்க்கை புரியும் அதற்காக தான் இந்த விஷயத்தை பேசுகிறோம் கோவில் என்று இன்று எல்லா இடங்களிலும் திரௌபதி அம்மன் என்று ரொம்ப விசேஷத்தன்மையோடு இருக்குது நெருப்பு மிதி மிதிக்கிறது தீச்சட்டி எடுக்கிறது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் மூட நம்பிக்கைகளாக விஞ்ஞான உண்மைகளான்றது அவங்கவுங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம் எதுவும் உலகத்தில் பிறந்த மூட நம்பிக்கை இல்லை எதுவும் விஞ்ஞானமும் இல்லை நடைமுறைக்கு ஒத்து வராத வரையிலும் நடைமுறைக்கு ஒத்து வரும்பொழுது மட்டுமே அது நம்பிக்கைகளாக இருக்குது விஞ்ஞானமாக இருக்குது மூட நம்பிக்கை என்பத போர்வையில் புரியாத இடத்துலையும் இருக்குது ஆக இந்த திரௌபதி அம்மன் கோவிலில் வைக்க வேண்டிய மரங்கள் எது ஏன் அப்படின்னு பார்த்து தான் இப்போ நம்ம இந்த நம்முடைய இந்த சப்ஜெக்ட் பேச போகிறோம் அந்த மூலிகையில் எடுத்துக்காட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச பூத தத்துவத்தில் திரௌபதி அம்மன் அப்படின் சொல்கிற பற்றி திரௌபதே அப்படின்றத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த ஐந்து கணவர்களை இந்த தேகமாகிய உடல் காப்பாற்றுவதற்கு என்னென்ன வழி பார்க்கும் பொழுது நம்முடைய நினைவுகள் சீர்பட செயல்படணும் இல்லையா அது இல்லைன்னு சொல்லி சொன்னான் இந்த தேகம் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன நினைவு தப்புனவனுக்கு பேர் வேறு அவன் இருக்க வேண்டிய இடமும் வேறு நினைவு சீராக இருக்கவனுக்கு தான் இந்த வாழ்க்கையுடைய முழுமை அப்போ அந்த நினைவை பலப்படுத்துறதுக்கு ஒரு தேவதா அதுக்கு தர்மன் அப்படின்னு பேர் அந்த தர்மன் இருக்க வேண்டிய இடம் இடம்னு பார்க்கும்பொழுது ஒரு திரௌபதி அம்மன் கோவிலில் ஐந்து வகையான மரங்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கி திரௌபதி அம்மன் கோவிலில் நீங்கள் நெருப்பு மேரிக்கிறீங்க டீ சட்டி எடுக்கிறீங்க எதையோ பண்ணுறீங்க ஆனால் ஒரு நிம்மதி இருக்கா நான் பல கோவில்களில் போய் பார்க்கும்பொழுது ஏன்னா நமது தர்மத்தில் சனாதன தர்மத்தில் வந்து பன்மார்க்கத்தில் சனாதன தர்மத்தில் சண்மார்க்கத்தில் இல்லை சனாதன தர்மத்தில் குழப்பங்கள் அப்படின்றது இயல்பாக இருக்குது கோவில்கள் என்பது அந்த இடத்துல அவசியமாக இருக்குது அந்த கோவிலுக்கு போகாதவங்க யாருமே கிடையாது நம்ம பேசிக்கலாம் என்ன ஒன்னா ஆனால் கோவிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த கோவிலுக்கு போகிறவங்க வந்து சரியான முறையில் தான் நம்ம போகிறோமா சரியானது தான் உணர்கிறோமா சரியாக தான் தெளிஞ்சு வெளியே வருமா அப்படின்னும் போது பேனர் வச்சிட்றாங்க அங்கங்கே இங்கே வந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் கல்யாணமாக போனால் பிறகு பிறகுமா பூசாரியை தான் கேட்கணும் இங்கே வந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும் உங்களுக்கு வந்தால் இந்த இடத்துல வந்தால் தோஷங்கள் விலகும் உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப கஷ்டம் தீரும் நீங்கள் இங்கே வந்தால் வீடு கட்டுவீங்கன்னு பேனர் எழுதி வச்சுருக்கான் கடவுளுக்கு இவன் பிட் நோட்டீஸ் கொடுத்துன்னு இருக்கிறான் சங்கடமாக இருக்குது இதெல்லாம் வச்சு தான் மக்களை வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் இயல்பாக அந்த இடத்த போய் தேடுவான் இது உலக இயல்பு ஒரு டிஃபன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹோட்டல் போக போகிறான் அங்கே போய் இட்லியோ பூரியோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அவன் வரப்போகிறான் அங்கே போகும்போது அவனுக்கு தே தேவையானது கிடைக்கல அங்க அவங்க போவானா திரும்பி அந்த பக்கம் கூட திரும்ப மாட்டான் அசைவ உணவு உண்பவர்களுக்கு சைவ ஹோட்டல் பிடிக்காது சைவத்தை உண்பவர்கள் அசைவ ஹோட்டல் ஆகாது விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க அப்போது என்னுடைய தேவை என்பது என்னன்றது தன்னால் பூர்த்தியானால் நான் அந்த வழிபாட்டு ஸ்தலத்தை தொடர்ந்து அணுகுவேன் அப்படின்றது தான் வாழ்க்கையுடைய தத்துவம் இது புரியாததால் தான் பல மார்க்கங்கள் உருவாகி பன்மார்க்கம் என்ற நிலை நம்மை தடுமாற வைத்து கொண்டு இருக்கிறது நமக்கு புரிஞ்சாதான் ஒரு இடத்துக்கு போவோம் புரிய வைக்கிறதுக்காக நம்மளும் பேசுகிறோம் இந்த இடத்துல காசு பணம் என்பது ஒரு காவல் நாய் போல தப்பாக எடுக்காதீங்க அந்த காசு பணம் காவல் நாய் போல் அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வதற்கு அடிப்படை சாதனம் என்ற இடத்துல திரௌபதி அம்மன் கோவில் நிற்கிது இந்த திரௌபதி அம்மன் கோவிலில் நம்ம வைக்க வேண்டிய ஸ்த விருட்சங்கள்னு பார்க்கும்பொழுது நினைவு சார்ந்து இயங்கக்கூடிய நினைவை பலப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை வேணும்னா அதுக்கு தர்மராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதாவை நம்ம நிற்க வச்சுருக்கோம் இன்றைக்கி கூட பார்த்து திரௌபதி அம்மன் கோவில் தர்மராஜா கோவில் தான் வச்சுருப்பாங்கள தவ தவிர நகுல ராஜா கோவில் சகாதேவராஜா கோவில் அர்ஜுனன் ராஜா கோவில் இல்லை பீமசேன ராஜா கோவில் இன்றைக்கியா இருக்கா பாருங்க அது ஏன் தர்மராஜன் கோவில்னு வைக்கிறான் திரௌபதி அம்மன் கோவில் கோவில் வைக்கிறான் திரௌபதி அம்மன் உடனுரை தர்மராஜா கோவில்னு ஏன் வைக்கிறான் அப்போ மற்ற நாலு பேர் என்ன நிலையை சேர்ந்தது தனித்தனி சப்ஜெக்டாக நம்ம பிரித்து அவ்வளோ பேரை பார்த்தாலும் தர்மனுக்குள்ளே இடக்குறமேஷ் ஒரே இதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்களா ஒரு தாய்க்கு பிறந்தவர்களான்ற இடத்துல இரு தாய்க்கு ஐந்து தகப்பனுக்கு பிறந்தவர் அப்படின்ற இடத்துல தான் இந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய தர்மராஜா பீமசேனன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இருக்காங்க இதை மறுக்க முடியாத உண்மை பேசுவதை ஏற்பதும் மறுப்பதும் உங்களுடைய சொந்த விஷயம் இதை பற்றி யார் ஒன்றா திட்டத்தில் விவாதிக்கலாம் அந்த இடத்துல நமது நினைவை காப்பாற்றுவதற்கும் நம்முடைய தேக ஆரோக்கியத்தை பலப்படுத்துவதற்கும் எமனிடமிருந்து தப்பிப்பதற்கும் இன்றைய நாளில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே ஹார்மோன் இன்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் லெவலாச்சின்னு சொல்லி சொன்னால் நம்ம தேகமானது மரணத்தை தவிர்க்கும் அந்த மரணத்தை தவிர்ப்பதற்கும் நம்முடைய சந்ததிகளை பெருக்குவதற்கும் நம்முடைய நினைவை பலப்படுத்துவதற்குமான மூலிகை தான் இந்த சுருள் அரசு அப்படின்ற இந்த மூலிகை இது அரச மரம் தான் அரச மரத்தில் இது சுருள் அரசு அப்படின்னு பேர் இதுக்கு இந்த சுருள் அரசை வச்சு தான் நம்முடைய நினைவுகளை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த சுருள் அரசு என்பது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான மாதவிடாய் பிரச்சனைகளை ஆகட்டும் ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகட்டும் நீர் கட்டிகளாகட்டும் கர்ப்பப்பை கட்டிகளாகட்டும் வெள்ளைப்படுதலாகட்டும் அதி உதிர போக்காக போக்காகட்டும் எல்லாத்தையும் பலப்படுத்தி சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய அதி அற்புத மூலிகையில் இந்த சுருள் அரசு அப்படின்ற அரச மரத்தில் ஒரு முக்கியமான வெரைட்டி இருக்குது இது அரச மரத்துடைய வகை தான் ஆனால் அதில் இது வேறு வகை ஒரே போல் மனிதரை போல இந்த சுருள் அரசு என்பது இந்த மருத்துவ இந்த மரத்துடைய பெயர் இந்த சுருளரசு என்பது அம்மன் கோயில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான வே ஒரு மூலிகை இதை கோவிலுடைய மூலஸ்தானத்துக்கு பின்பக்கம் நேர் பின்னால் ஒரு பதினஞ்சு அடி இல்லை பதினாறு அடி தாண்டி இந்த மரத்தை வைக்கணும் ஏன்னா சில இடத்துங்களில் தேர் சுற்றி வருவாங்க அந்த தேர் சுற்றி வரும்பொழுது அந்த தேர் சுத்தறத்துக்கான பாதை தெளிவாக இருக்குன்றதுக்காக கரெக்டாக மூலஸ்தான் விக்கிரகம் எங்கே வைக்கிறோமோ அம்மன் அதுக்கு நேர் பின்னால் பதினாறு அடி தூரம் தாண்டி இந்த சுருளரசு என்ற மரத்தை வைக்கணும் அம்மன் கோவிலில் வைக்கக்கூடிய மூலிகையில் இது முதல் மூலிகை இதுக்கு பேர் என்ன சுருள் அரசு என்பது இதனுடைய வித்துக்கள் அம்மான் பச்சரிசியோடு சேர்த்து இந்த சுருளரசன் விதையை எடுத்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த உங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய நீர்கட்டிகள் உடைந்துவிடும் கர்ப்பக்கோளாறுகள் விலகும் வயிற்றில் கட்டி இருந்தால் விலகும் சிலர் சாப்பிட மாட்டாங்க ஸ்கூல் பசங்க படிக்கிற பொட்ட பசங்க அதுங்க சாப்பிடாத பட்சத்தில் அந்த கர்ப்பை வளர்ச்சி என்பது சுருங்கிடும் அதனால் பின்வரும் காலங்களில் பெரும்பாடு என்கிற அதி உதிரப்போக்கோ அல்லது உதிரப்போக்கு இல்லை இல்லாததையோ ஒரு நிலையை ஏற்பட கடுமையான வயிற்று வலி காணும் அந்த மாதிரி ஆட்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உங்களுடைய ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்திருந்தாங்க என்ன யூட்ரஸை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க ஐயா அப்படின்னாங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம் இல்லை வெள்ளப்படுறதில்லை எதுவுமே கிடையாது அந்த அம்மாவுக்கு ஆனால் கர்ப்பப்பை யூட்ரஸ் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க ஐயா அப்படின்னாங்க அவங்களுக்கெல்லாம் தேவையில்லை இவங்க வளரும் காலத்தில் இவர்கள் செய்த தவறு இவர்களுடைய நிலையை வாழும் காலத்தில் முறியடிக்குது அதனால் ஏற்பட்ட ஒரு பக்க விளைவு தான் இந்த விஷயம் அதுக்கு இந்த சுருளரசம் விதையும் அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலையும் அந்த குட்டி குட்டியாக பார்த்துருப்பீங்க இந்த சுருளரச மரத்துடைய விதையும் இந்த அம்மான் பச்சை அரிசி இது தான் இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் அரிசி இருக்கிறது தெரியும் இந்த இலையும் இப்படி தான் இருக்கும் இது ரெண்டையும் சாப்பிட்டுன்னு வந்தோம்னா நமது நீர்க்கட்டிகள் கர்ப்பக்கட்டிகள் இதில் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் விலகும் இது நல்லா சாப்பிட உகந்த மூலிகை இப்படி கட் பண்ணுறோம் பாருங்கள் எடுத்துகிட்டு நேரடியாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல பால் வரும் வந்தால் பாருங்க இந்த பால் வந்து அந்த மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடியது பொதுவாக இது கர்ப்ப நோய் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு அமிச்ச சாப்பிட்டு உடம்ப உங்களுடைய நோயை தீர்த்துக்கலாம் அம்மான் பச்சரிசி சுருள் அரசுடைய விதை ரெண்டையும் மாவா அரைச்சி பாலில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் நோய் தீர்ந்துடும் பொதுவாக ஆண்களுக்கு அப்படின்ற இடத்துல நினைவை பலப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த அரசுக்கு உண்டு அவங்களுடைய ஹார்மோன் இன்பேலன்ஸில் லெவல் பண்ணி கொடுக்கும் எல்லா வகையிலையும் அவங்கள லெவல் பண்ணி கொடுக்குன்றதுனால தர்மராஜா கோவில் திரௌபதியம்மன் கோவிலில் மூலஸ்தானத்துக்கு நேர் பின்னால் இருக்க வேண்டிய மிக முக்கியமான வேலை மரம் இந்த சுருளரச மரம் இது தர்மராஜனுக்கு உகந்தது இதனுடைய தொடர்ச்சியை நாளை காண்போம்